வீர தமிழரின் மரபில் உரத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் வைத்தியம் ஓர் உறுதியின் அடையாளம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இடையில் நடைபெற்று வரும் போட்டியில் 292 என்ற இலக்குடன் ஆஸ்திரேலிய அணியினர் விளையாடி வருகின்றனர். மும்பை வான்கடை மைதானத்தில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த ஆப்கானிஸ்தான் அணியினர் 8வது ஓவரில் முதல் விக்கெட்டை பறிகொடுத்தனர். 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 291 ரன்களை ஆப்கானிஸ்தான் அணி குவித்தது. தொடர்ந்து 292 ரன்களை இலக்காக கொண்டு களம் இறங்கிய ஆஸ்திரேலிய அணியினர் சற்று தடுமாற்றத்துடன் ஆட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஆஸ்திரேலிய வீரர்கள் டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ச், வார்னர், இங்கிலீஷ் ஆகியோர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். 8.2 ஓவர்கள் முடிவில் 49 ரன்களை ஆஸ்திரேலிய அணி எடுத்திருந்தது. தொடர்ந்து வெற்றி இலக்கை அடைய ஆஸ்திரேலிய வீரர்கள் போராடி வருகின்றனர். அரையிறுதிச் சுற்றுக்குள் நுழைய இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டியது ஆப்கானிஸ்தான் அணிக்கு அவசியமாக பார்க்கப்படுகிறது. நம் வீர தமிழரின் மரபில் உரத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் வைத்தியம் ஓர் உறுதியின் அடையாளம்.